ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை இருக்குல்ல, அதை வேகமாக மலைன்னு குறைச்சி நம்மளோட தொங்கி போன சதைகளை நல்லா சூப்பராக டைட்டாக மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ தான் என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த ஜூஸ் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதேமாதிரி ஒரு ஜூஸை சூப்பராக ரெடி பண்ணி உங்களுக்கு நாள்பட்ட உடல் எடை இருந்துச்சுன்னா அந்த உடல் எடையை குறைச்சி சூப்பராக ஸ்லிம்மாக மாறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறீங்க, அந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. உடல் எடை வந்து எதனால கூடுது, அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி வன்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்தியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலக்கட்டம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதினு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கரையை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைம் கூட முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணவே தவிர நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்போவும், அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடலில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும், நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதாமாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதாமாவு தான். ஏன்னா மைதாமாவு அப்படின்றது பார்த்திங்கன்னா பசை, அதாவது ஃபோர்ஸ் ஓட்டை யூஸ் பண்ணுவோம் அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதாமாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படி கெட்ட கொழுப்புகள் அங்கங்கே தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன் இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக அங்கே தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களும் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரில்லராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களாம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி
பேசுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலேயே ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடை குறைக்கிறதுனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும், தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு டயட்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும், நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். சப்ஜா விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த சப்ஜா விதையை வச்சு தான் நம்ம உடல் எடையை சூப்பராக குறைக்கப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்ஜா விதையை வச்சு நான் ஒரு ரெமெடி போட்டிருக்கேன், அதை குடிச்சிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா விதையால் தான் எங்கள் உடல் எடையை சூப்பராக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய சிலர் வந்து எங்களோட உடல் விதையிலேருந்து ரொம்ப நாள்பட்டதாக இருக்குது, அதான் வருட கணக்காகவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இதை வச்சு இன்னொரு ரெமெடி போட போகிறேன். இந்த ரெமெடி வந்து அந்த நாள்பட்ட உடல் எடை இருக்குல்லையே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த நாள்பட்ட சதையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த சதைப்பகுதியும் வேகமாக கரைச்சி அந்த கொழுப்புகளை வெளியேற்றி அவங்களோட தொங்கி போன சதைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா சூப்பராக டைட்டாக்கி அவங்களோட உடல் எடை இருக்குல்லையா, உடல் எடை அப்படி சூப்பராக ஸ்லிம்மாக மாற்றுறதுக்கு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜா விதை தான் எடுத்துருக்கேன். நமக்கு ஏற்கனவே சப்ஜா விதை பற்றி நல்லா தெரியும், இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் எண்ணிலடங்காக மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த சப்ஜா விதை பொதுவாகவே நம்ம சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் இப்போ ரொம்பலாம் போட வேண்டியதில்லை. பாருங்கள் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன், அதுக்கே எனக்கு ஒரு பவுலுக்கு நல்லா புஸ்ஸுன்னு ஊறிடுச்சு. இது கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா புஸ்ஸுன்னு ஊறிடும். அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, போட்டு ஊற 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பராக ஒரு பவுல் நிறைய ஊறிடும். இந்த சப்ஜா விதையை வந்து அடிக்கடி அவங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க உடலில் வந்து சூடு இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டான பாடியாக இருக்கும், இந்த மிஷினில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா இந்த சிஸ்டம் முன்னாடி கணினி முன்னாடி இருப்பாங்கல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குறவங்க அதிகமாக உடல் எடை வந்து ஹீட்டாக இருக்கும். அவங்க உடலோட அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த வயிற்றுவலி பிரச்சனையை வந்து தீர்க்கறதுல இந்த சப்ஜா விதை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இந்த மாதிரி சும்மா ஊற வச்சு இதை அப்படியே சாப்பிட்டாலே போதும், அவங்களோட வயிற்றுவலி டைமில் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிற்றுவலி கூட வேகமாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கலால் அவங்க ரொம்ப வருஷமாக அவதிப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வேகமாக சரி பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா விதையே போதுமானதான். ஒரு சிலருக்கு சிறுநீரக பாதையில் வந்து கல்லறை புரிஞ்சு அப்படின்னா எரியும், ரொம்ப சிறுநீர் கழிக்கவே முடியாது, அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்கும். அந்த எரிச்சலையும் இந்த சப்ஜா விதையே ஒரு ஜூஸே போதும், உங்களுக்கு அப்படி சூப்பராக அந்த எரிச்சலே தனிச்சு கொடுத்துரும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த சப்ஜா விதையை வச்சு தான் எங்கள் உடல் எடை வந்து நம்ம சூப்பராக குறைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் இன்னும் ஒரு பொருள் மட்டும் சேர்ப்பேன், அது என்னன்னு நம்ம வந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன், நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா அது இந்த அளவு தண்ணியே போதுமானதான். நீங்கள் ரெண்டு பேரும் பேர் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அளவுகள் கூட்டிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி கொதிக்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா மலமலன்னு கொதிச்சிச்சு, இந்த மாதிரி மலமலன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஜா விதையை சேர்க்க போகிறோம். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சப்ஜா விதையை சேர்க்குறேன், ஏன்னா ஊறி தானே இருக்குது, அதனால் வந்து 2 ஸ்பூன் அளவு சப்ஜா விதையை போடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் இந்த சப்ஜா விதையை நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மலமலன்னு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இதோட நல்ல எசன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அதோட எசன்ஸ் நல்லா முழுமையாக அதில் இறங்கிடும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே நல்லா கொதிக்கிடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பை வந்து குறைச்சி மட்டும் வைங்க, குறைச்சி வச்சுட்டு இந்த தண்ணி அப்படியே நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி நல்லா கொதிச்சு கொதிச்சு பாதி வத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்ஜா விதையோட சாறு எல்லாமே முழுசாக இறங்கி சூப்பராக அந்த ஜூஸ் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அப்படியே கீழே மட்டும் இறக்கி வைங்க, நல்லா கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். ஆறினோடனே நம்ம குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர்லையோ இல்லை பவுல்லையோ ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டேன், நல்லா சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி இந்த ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் இதில் புளிஞ்சு விடணும். பாருங்கள் இந்த எலுமிச்சம்பழம் பொதுவாக இந்த சப்ஜா விதை இருக்குல்ல, இந்த சப்ஜா விதை சாரே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடை சூப்பராக குறைக்கும். இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நாள்பட்ட உடல் எடை குறைக்கத்தானே பண்ண போகிறோம். அதனால் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை அப்படியே இந்த ஜூஸ் நல்லா அந்த சப்ஜா விதை ஜூஸ் இருக்குல்ல இதில் அப்படியே புளிஞ்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள் லெமனோட சாரையை நல்லா புளிஞ்சிட்டேன், புளிஞ்சிட்டு நல்லா இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுத்ததை இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு சர்க்கரை இருக்கையா நயமான நல்ல நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையும் நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன்.
பாருங்க, ஒரு ஸ்பூன் ஒரு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மறுபடியும் ஒரு கிண்டி கிண்டி விடுங்க. ஏன்னா தண்ணி சூடா இருக்கனால அது டக்குன்னு உங்களுக்கு வந்து கரைஞ்சிரும். இது பாருங்க சூப்பரா எனக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரிங்க் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், ஆறணும்னு பிடிப்போம்னு நினைக்காதீங்க. ஏன்னா சூடா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே நல்லா சூடான ஒரு பானம் தான் நம்ம குடிக்கணும். அதனால இதை ஹீட்டோட அப்படியே ஊதி ஊதி குடிச்சிருங்க. இதை அப்படியே ரெகுலரா ஒரு 15 நாள் மட்டும் தொடர்ந்து குடிச்சுட்டு வந்தாலே போதும், உங்க உடல் எடை நல்லா சூப்பரா மலமலன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நீங்களும் நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.